நம்ம ரீசெண்டாக பார்த்த ஒரு வீடியோவில் ஒவ்வொரு கேரக்டருமே எப்படி கம்ப்யூட்டரோட மெமரியில் ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதாவது ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு ஆஸ்கி வேல்யூ இருக்கும், அந்த ஆஸ்கி வேல்யூவை ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணி கடைசியாக அது ஃபைனலாக போய் ஸ்டோர் ஆயிரும். அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் ஒரு சில பேர் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, என்னென்னா அப்போது இமேஜ் ஃபைல் எப்படி ஸ்டோர் ஆகும்னு. இது ஒரு நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கான விடை தான் இந்த வீடியோ. வெல்கம் டு லேர்ன் டெக், மைசெல்ஃப் சுந்தர். ஒரு இமேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பல பிக்சல் சேர்ந்தது தான் ஒரு இமேஜ். பிக்சல்ங்கிறதுனா அந்த இமேஜில் இருக்க ஒரு சிறிய பகுதி தான். ஒவ்வொரு பிக்சலுமே ஒவ்வொரு கலரை ரெப்ரசன்ட் பண்ணும். அப்படி ரெப்ரசன்ட் பண்ணி நமக்கு வந்து ஃபைனலாக தான் ஒரு முழு இமேஜ் வந்து கிடைக்கும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10x10 ஒரு இமேஜ் வந்து எடுத்துக்கலாம். அப்படின்னா என்னென்னா 10 பிக்சல் நீளமும் 10 பிக்சல் அகலமும் இருக்க ஒரு இமேஜ் வந்து எடுத்துக்கலாம். இதில் ஒவ்வொரு பிக்சலுமே ஒவ்வொரு கலரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணிகிட்டு இருக்கு. சின்ன வயசில் நம்ம ஸ்கூலில் எல்லாருமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருப்போம், என்னென்னா ஒரு 3 கலர் இருந்தால் போதும் எந்த ஒரு கலரையும் வந்து கொண்டு வந்துடலாம். அந்த 3 கலர் என்னெல்லாம்னா ஆர்ஜிபி அப்படின்னு சொல்லுவாங்க, ரெட், க்ரீன், ப்ளூ. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட ரெட் கலர் இங்க், ப்ளூ கலர் இங்க், க்ரீன் கலர் இங்க், இந்த 3 இங்க் இருக்குது. இந்த 3 இங்க்கையும் நீங்கள் ஒவ்வொரு குறிப்பிட்ட விதத்தில் கலக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கலர் வந்து கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து எல்லோ கலர் வேணும்னா ரெட் கலர் இங்கையும் க்ரீன் கலர் இங்கையும் கலந்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லோ கலர் இங்க் வந்து கிடச்சிரும். இதுவே ஒயிட் வேணும்னா ரெட், க்ரீன், ப்ளூ, இந்த 3மே சேம் ஒரே விதத்தில் வந்து கலந்திங்கன்னா நமக்கு வந்து ஒயிட் கலர் வந்து கிடச்சிரும். இந்த மாதிரி எந்த ஒரு கலருமே வந்து கொண்டு வர முடியும். சேம் அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் இந்த 3 கலரை வச்சு நம்ம எந்த ஒரு கலரையும் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் இருக்குது. அந்த ரேஞ்ச் என்னென்னா 0 ஆரம்பித்து 250 வரைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு பிக்சலை வந்து ரெட் கலரில் கொண்டு வந்தோம்னா என்ன பண்ணணும்னா ரெட் கலரில் போய்ட்டு 250 போட்டுட்டு க்ரீனையும் ப்ளூவையும் நம்ம வந்து 0 போட்டோம்னா அந்த பிக்சல் ரெட் கலரை ரெப்ரசன்ட் பண்ணும். அந்த பிக்சல் இப்போ வந்து க்ரீன் கலரை ரெப்ரசன்ட் பண்ணணும்னா ரெட்டில் போயிட்டு 0 போட்டுட்டு க்ரீனில் 250 போட்டுட்டு ப்ளூவில் 0 போட்டோம்னா அந்த பிக்சல் க்ரீன் கலர் ரெப்ரசன்ட் பண்ணும். சேம் இதே மாதிரி எல்லோ கலர் ரெப்ரசன்ட் பண்ணணும்னா ரெட்டில் 250 போட்டுட்டு க்ரீன்லேயும் 250 போட்டுட்டு ப்ளூவில் போய் நம்ம 0 போட்டோம்னா அந்த பிக்சல் இப்போ எல்லோ கலரை ரெப்ரசன்ட் பண்ணும். இந்த மாதிரி எந்த ஒரு கலரையும் வந்து கொண்டு வந்துட முடியும். இப்போ நம்ம சின்னதாக ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணி பார்க்கலாம். அது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும் நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ இந்த இமேஜ் வந்து எடுத்துக்கலாம். இந்த இமேஜில் வந்து நான் பெயிண்டில் ஓப்பன் பண்ணுறேன். பெயிண்ட் 3D நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, பல பிக்சல் சேர்ந்தது தான் ஒரு முழு இமேஜ்னு சொல்லி. இப்போ இந்த இமேஜை நம்ம வந்து அப்படியே வந்து ஜூம் பண்ணி பார்க்கலாம். அப்படி ஜூம் பண்ண பண்ண நமக்கு வந்து அந்த இமேஜில் இருக்க ஒவ்வொரு பிக்சலும் நமக்கு தெளிவாக தெரியும். பாருங்கள், தெளிவாக பாருங்கள், நான் ஜூம் பண்ணுறேன். அப்படி ஜூம் பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு பிக்சலாக தெளிவாக தெரியுதா. ஸோ இதுதான் வந்து நம்ம பிக்சல் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இருக்க ஒவ்வொரு கலருமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு வந்து கடைசியாக வந்து ஒரு முழு இமேஜாக வரும். மறுபடியும் ஜூம் அவுட் பண்ணுறேன், பாருங்கள், இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு முழு இமேஜ். அப்படின்னா ஒரு இமேஜில் பல பிக்சல் இருக்கா, இந்த ஒவ்வொரு பிக்சலுமே ஒவ்வொரு கலர் ரெப்ரசன்ட் பண்ணும். அது என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். மறுபடியும் நான் ஜூம் இன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த கலரை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இதுதான் அந்த கலர், இந்த கலரை நம்ம வந்து கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் வேணும்னா நமக்கு ரெட்டில் 113 கொடுக்கணும், க்ரீனில் 93 கொடுக்கணும், ப்ளூவில் 88 கொடுக்கணும். ஸோ இந்த கலவையில் வந்ததுன்னா நமக்கு வந்து இந்த கலர் வந்து கிடைக்கும். சேம் நான் முன்ன சொன்ன மாதிரி ரெட்டில் வந்து நான் 255 போட்டுக்கிறேன், க்ரீனில் வந்து 0 போட்டுக்கிறேன், ப்ளூவில் வந்து 0 போட்டிருந்தேன்னா இப்போ இந்த கலர் வந்து கம்ப்ளீட்டாக ரெட் கலராக காட்டுதா. இப்போது நம்ம வந்து எல்லோ வேணும் என்ன பண்ணணும், ரெட்டையும் க்ரீனையும் மட்டும் 255 மாற்றணும். இப்படி மாற்றினீங்கன்னா நமக்கு வந்து எல்லோ கிடைக்கும். இப்போவே இந்த 3 கலருமே நான் 255 மாற்றினா எனக்கு வந்து ஒயிட்டாக மாறிடும். பாருங்கள், சேம் இதே மாதிரி 3 கலருமே நம்ம வந்து 00 மாற்றினோம்னா நமக்கு வந்து கடைசியாக கிடைக்கிறது வந்து பிளாக். இந்த மாதிரி தான் எந்த ஒரு கலருமே நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த 3 வேல்யூ வச்சு கொடுத்துடலாம். இதில் நம்ம தொட மாறும் பாருங்கள் அந்த ஆர்ஜிபி வேல்யூ எல்லாமே, ஏன்னா ஒவ்வொரு கலருக்குமே ஒவ்வொரு ஆர்ஜிபி வேல்யூ வந்து இருக்கும். ஓகே, இப்போ மெயின் டாபிக் வந்து வரலாம். ஃபைனலாக இந்த இமேஜ் வந்து எப்படி மெமரியில் போய் ஸ்டோர் ஆகுங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த இமேஜ் வந்து ஏதாவது ஒரு பிக்சல் வந்து எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பிக்சல் எடுத்துக்கலாமா. ஓகே, இந்த பிக்சலோட ஆர்ஜிபி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இது தான். ஸோ இந்த ஆர்ஜிபி வேல்யூ வந்து ரேஞ்ச் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 0 ஆரம்பித்து 255 வரைக்கும் தான் இருக்குங்கிறது. 255 தான் மேக்ஸிமம் வேல்யூ. அப்படின்னா
8 பிட் இருந்தால் போதும், மேக்ஸிமமே 8 பிட் இருந்தால் போதும் இந்த நம்பரை நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ அப்படின்னா ரெட்டுக்கு ஒரு 8 பிட்டு, க்ரீனுக்கு ஒரு 8 பிட்டு, ப்ளூக்கு வந்து ஒரு 8 பிட்டு, 8 பிட்டு சேர்ந்தது ஒரு பைட். அப்படின்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்சலை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 3 பைட் தேவைப்படும். அப்ராக்சிமேட்டாக இந்த இமேஜில் வந்து ஒரு 20,000 பிக்சல் இருக்குன்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா 20,000 × 3 நமக்கு வந்து 60,000 பைட்ஸ் தேவை இந்த ஒரு இமேஜை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம கம்ப்யூட்டர் வாய்ஸ் என்ன பண்ணணும்னா, இந்த இமேஜை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும்னா நமக்கு 60,000 பைட்ஸ் தேவைங்கிறத உணர்ந்து மெமரியில் போயிட்டு 60,000 பைட்ஸ் வந்து இந்த இமேஜுக்காக அலோகேட் பண்ணிடும். இதில் ஒவ்வொரு பிக்சலாக வந்து ரீட் பண்ணி 3 பைட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிட்டே வரும். முதல் 3 பைட்டுங்கிறது ஃபஸ்ட்டு பிக்சலில் வந்து குறிக்கும். அந்த 3 பைட்டில் என்ன இருக்குன்னா அந்த ரெட், க்ரீன், ப்ளூ அந்த ரேஷியோ தான் பைனரியாக வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். சேம் அதே மாதிரி அடுத்த 3 பைட்டில் 2வது பிக்சல் வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 20,000 பிக்சலும் மொத்தம் 60,000 பைட்ஸில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இப்படி தான் ஒரு இமேஜ் வந்து கடைசியாக 0s and 1s கம்ப்யூட்டரோட மெமரி லொக்கேஷனில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். சரி, ஒரு சமரிக்கு வரலாமா? ஒரு இமேஜ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் பல பிக்சல் இருக்கும். ஒவ்வொரு பிக்சலுமே ஒவ்வொரு கலரை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அந்த கலரை நம்ம RGB வேல்யூ வச்சு குறிப்பிடுவோம். அந்த வேல்யூ தான் கடைசியாக போய் கம்ப்யூட்டரோட மெமரி லொக்கேஷனில் பைனரியாக கன்வெர்ட் ஆகி 0s and 1s ஸ்டோர் ஆகும். ஒரு இமேஜுக்கே இவ்வளோ பிக்சல், இத்தனை பைட்ஸ் வந்து தேவைப்படுது. இதே ஒரு வீடியோ ஃபைலாம் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து ஒரு செகண்டுக்கே 30 ஃப்ரேம் இருக்கும். அப்போ அதுக்கெல்லாம் எவ்வளோ பிக்சல், எவ்வளோ பைட்ஸ் வந்து தேவைப்படும். நம்ம கம்ப்யூட்டரில் இருக்க SSD எடுத்துட்டாலும் சரி, இல்லை ஃபோனில் இருக்க மெமரி கார்டு எடுத்துட்டாலும் சரி, அதெல்லாம் பார்க்குறதுக்கு இவ்வளோ தான் இருக்கும். அதுக்குள்ளே எப்படி இவ்வளோ பெரிய டேட்டா பேஸ் ஸ்டோர் ஆகுது கேட்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குல்ல? அப்போ கண்டிப்பாக அதுதான் நம்மளோட அடுத்த வீடியோ. நன்றி. Oh.